மாதேவனின் மனதை பறித்த உனக்கு மரணத்தை பரிசளிக்கிறேன். என் காலடியில் விழுந்து மடிவதற்கும் தகுதியற்றவள் நீ. நம் காதலை நினைத்தால் எனக்கு பயமும் அழுகையும் தான் வருகிறது. உன் பயம் எனக்கு புரிகிறது அமராவதி. அதற்காக தான் நான் ஒரு நல்ல முடிவோடு வந்திருக்கிறேன். இனியும் நான் காலம் தாழ்த்துவது நல்லதல்ல. நான் உன்னை மனம் முடித்துக் கொள்வதாக முடிவு செய்துவிட்டேன். நாளை விசேஷமான நாள். சூரியன், சந்திரன், வியாழன் ஆகிய மூன்று கோள்களும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கப் போகிறது. அத்துடன் நம் இருவரின் நட்சத்திரமும் வலுப்பெறப் போகிறது. நாளை நம் திருமணம் நடந்தால் இனி வரும் எல்லா ஜென்மத்திலும் நாம் இருவருமே கணவன் மனைவி. நம்மை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என அந்த வானவியல் சாஸ்திரம் சொல்கிறது. உங்களை போன்ற இளவரசர்கள் எத்தனையோ பெண்களை காதலிக்கலாம், அவர்களுடன் கூடி மகிழலாம். ஆனால் நீங்கள் அவர்களை மனம் முடிக்க வேண்டிய அவசியமில்லை. அப்படி இருந்தும் ஒரு சாதாரண மலைவாழ் பெண்ணான என்னை நீங்கள் காதலித்தீர்கள். இன்று எனக்காக உங்கள் ராஜ வாழ்க்கையை துறந்து என்னை மனம் முடிக்க துணிந்து விட்டீர்கள். இதைத்தான் நான் என்னவென்று சொல்வேன். இதன் பெயர்தான் காதல் அமராவதி. இந்த உலகமே நம்மை எதிர்த்தாலும் நாளை முதல் நாம் இருவரும் கணவன் மனைவி. நமக்கென்று ஒரு வாழ்க்கை, நமக்கென்று ஒரு தனி உலகம். அதில் நீ, நான், நம் காதல்.
அமராவதி, என்ன வாயிற்று? தெரியவில்லை இளவரசே, மனதில் ஏதோ நடக்கப் போகிறதை போல் தோன்றுகிறது. எதுவும் நடக்காது. நடக்கவிருப்பது நம் திருமணம் மட்டுமே. நாளை இதே நேரம் இங்கு நான் உனக்காக காத்திருப்பேன். நீ வருவாயன. என்னை மன்னித்து விட அமராவதி. உன்னை இந்நிலை காலாக்கி என்னை மன்னிப்பாயா? இளவரசி, நான் உங்களை விட்டு பிரிவது உறுதி. அதற்குள் மங்கள நாணை அணிவியுங்கள். நான் இந்த ஜென்மத்திலேயே உங்கள் மனைவியாகத்தான் இறக்க வேண்டும். Thank you.
இளவரசரை விட்டு விடுங்கள். தவறு செய்தது நான் தான். அவரை கொல்லாதீர்கள். மறைந்திருந்து தாக்கும் கோழைகளிடம் கெஞ்சி உன்னை நீ தாழ்த்திக் கொள்ளாதே அமராவதி. நாம் நிச்சயம் வாழ்வோம். உன்னை கொல்வதற்கு அவர்கள் முதலில் என்னை தாண்ட வேண்டும். இவர்களை ஒரே நொடியில் மா காளிக்கு நான் பலியிட்டு வருகிறேன். எங்களை அழிக்க வந்திருக்கும் மதிப்பிற்குரிய வீரர்கள் யாராயினும் என் கண்முன் வந்து நில்லுங்கள். தைரியம் இருந்தால் வாருங்கள், என் முன்னே வாருங்கள். ஒளிந்து சண்டையிட்டு நம் மாண்பை இழக்க வேண்டாம். கோழிகளிடம் சண்டையிட்டு நம் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் அமராவதி. இளவரசே, சூரியன் மறைவதற்குள் அந்த காளியின் பாதத்தில் வைக்கப்பட்டிருக்கும் கால் சிலம்பத்தை எடுத்து எனக்கு பூட்டி இந்த ஜென்மத்திலேயே உங்கள் மனைவியாக்கிக் கொள்ளுங்கள். இனி எந்த ஜென்மத்திலும் யாரும் நம்மை பிரிக்க முடியாது. GPN Pictures குடும்ப நிச்சயதார்த்த விழாவிற்கு. யோ, என்னையா நிச்சயதார்த்த விழாவிற்குங்கிறதுக்கு நிச்சயதார்த்த விழாவுன்னு போட்டுருக்க? யோ, யாராவது பார்த்தா அசிங்கமா நினைக்க மாட்டாங்களா? யா சார், இப்ப சரி பண்ணிடுறேன் சார். நேரம் ஆகுதுயா, சீக்கிரம் யா. ஹே, என்ன பண்ணிட்டு இருக்க? டீ ரொம்ப முக்கியமா? தொடக்கிற வேலைய பாரு, உன்னெல்லாம் வேலைக்கு வச்சு பாரு. ஹே, உன டீ காஃபி எல்லாம் குடுக்க சொன்னா பூ கட்டுற வேலைய பாரு. சரிங்கம்மா. என்ன பாக்குற? சீக்கிரம் கட்ட.
என்னமா இங்க வந்து நின்னுட்ட? ஓ அண்ணனோட அரேஞ்ச்மென்ட்ஸ்லாம் பார்த்து மிரண்டு போயிட்டியா? ஏய் தல மா இந்த பூந்தோட்டி இங்க இருக்கட்டுமா மாத்தி வைக்கட்டுமா அம்மா? என் தல மேல தூக்கி வைய. நான் என்ன சொல்றனோ அத மட்டும் செஞ்சா போதும். திரும்ப என்ன கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. ஆ சரிங்கமா. போ. இந்த வீட்டுக்குள்ள நுழையும் போதே ஏதோ கம்பீரம் எனக்குள்ள அப்படியே பொங்கி எழும்மா. ஆனா உன் அண்ணிய பார்த்த உடனே அப்படியே பம்மிடுறம்மா. எப்பதான் நீ அண்ணி கிட்ட திட்டு வாங்காம இருக்க போற? என்னம்மா காசு கொடுத்தாம நான் திட்டு வாங்கிட்டு இருக்க? அதெல்லாம் என் தல விதிமா. அவளை கல்யாணம் பண்ணும்போது மூணு முடிச்சு கூட போட தெரியாதான திட்ட ஆரம்பிச்சா. இப்ப வரைக்கும் திட்டுறது மட்டும் நிக்கல. என்னைக்கு நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறியோ அன்னைக்குதான் இது நிக்கும். இப்ப பாரு வெளியில வந்த உடனே எப்படி திட்ட போறான்னு. திட்டு வாங்குறது கூட இவ்ளோ சந்தோஷமா சொல்ற? இல்லம்மா வாய் சவுடாலுமா வயிறு இருக்கேம்மா சாப்பிடணுமா வாமா. யோ என்னையா பாக்குறீங்க? நேரம் ஆகுதுல்ல மச மசன்னு. சீக்கிரம் வேலைய பாருங்க. லைட் ஆன் பண்ணுங்கயா. என்ன சத்தம்? ஒண்ணும் இல்லம்மா எல்லாரும் வேலை பார்க்காம நிக்கிறாங்க. வேலை பார்க்க சொன்னம்மா. என்ன பார்த்த உடனே வேலை செய்யற மாதிரி சீன் போடுறீங்களா? இல்லம்மா இல்லம்மா அப்படி இல்ல ஒண்ணு இல்லம்மா. ஏ போ போய் வர வேலை இருந்தா பாரு. சரி மச்சி. ஆஹா நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேன். எனக்கு பிடிக்கல. இல்லம்மா ரிது பண்ணாதீங்க. மம்மி வாங்க. What is going on? You have to go to school. Go get ready fast. Go. Okay, mummy. Go. Hey, எங்க போற? அம்மா, ஐயாவோட எங்கேஜ்மென்ட் Dress அவரோட ரூம்ல வைக்க போறாங்க. ரிஷிக்கு இந்த Dress நான் எடுத்து கொடுக்கல. இத யார் எடுத்து கொடுத்தது? மதுமிதா மேடம் கொடுத்தாங்க. இந்த Dress தான் ரிஷி ஐயா பொண்ணுன்னு பெரியம்மாவே சொல்லிருக்காங்க. இந்த Dress ரூம்ல வைக்கலாமா மேடம்? போ. ஓகே மேடம். ஏய் இங்க வா. இப்போ ஏன் மூஞ்சி எப்படி உம்முன வெச்சிருக்க? இல்ல அண்ணி அந்த மதுவோட மாமாவுக்கு நிச்சயம். மது பணக்கார பொண்ணு நம்மள விட பெரிய ஆளு அதனால பேசி வெச்சிருக்காங்க. அவ்வளவுதான். அம்மாவோட ஆசைப்படி அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும். ஆனா ஏன் ஆசைப்படி உனக்கும் ரிஷிக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அதுக்காக தான் உன்னை நான் இந்த வீட்டுல வச்சிருக்கேன். இத முதல்ல உன் மண்டையில ஏத்துக்கோ. இந்த மாதிரி எல்லாம் மூஞ்சிய வச்சுக்காத. உன் மனசுல என்ன இருக்குன்னு அப்படியே உன் மூஞ்சில தெரியுது. சரி அண்ணி. சாரி அண்ணி. இனிமே நான் இப்படி இருக்க மாட்டேன். போ. சார். சின்னா என்ன ஆச்சு? சாரோட எங்கேஜ்மென்ட் Dress கொடுக்கணுமா? சரி கொடுங்க நான் கொடுத்துக்கிறேன். நீங்க போங்க. மாமா மாமா Thank you.
இன்னைக்கு நீங்க மதுமிதாவோட கைய பிடிச்சு அவளுக்கு நீங்க மோதிரம் போட போறீங்கல்ல? என்னதான் ஏ சோகத்தை வெளிக்காட்டாதன்னு எல்லாரும் சொன்னாலும் என்னால முடியல மாமா. நான் சின்ன வயசுல இருந்தே உங்க கூட இருக்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கேன். அண்ணனும் அண்ணியும் எப்பவுமே ரிஷி உனக்கு தான் உனக்கு தான் சொல்லி வளர்த்தாங்க. எனக்கு நீங்கனா அவ்வளவு பிடிக்கும். உங்களை பிடிச்ச அளவுக்கு எனக்கு வேற எதுவுமே பிடிச்சதில்ல. உங்களுக்கு எப்படி மாமா அந்த மது? சரியான திமிர் பிடிச்சவ அவ. லண்டன் பொண்ணு லண்டன்லயே இருக்க வேண்டியதானே, திடீர்னு வந்து இறங்குவாளா? ஜாதகம் கூட பார்க்காம நிச்சயதார்த்தமா? சித்ரா ஆண்டி சொல்றாங்கன்னு மட்டும் நீங்க மதுமிதா கழுத்துல தாலி கட்டினீங்க, உங்க லைஃப் க்ளோஸ். உங்களுக்கும் மதுமிதாக்கும் சுத்தமா பொருத்தம் இல்ல மாமா. உங்களுக்கு நான் தான் பொருத்தமா இருப்பேன். ஏன்னா உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எனக்கு தான் தெரியும். மது, மது, வா உஷா. நீங்க நிச்சயத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்க, ஆனா அங்க ஒருத்தி ரிஷி போட்டோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. என்ன சொல்ற? அந்த கொடுமைய நீயே வந்து பாரு. எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உங்க கூட தான் மாமா. நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். உங்களை நினைச்சுதான் மாமா வாழறேன். கோவேரி, ரிஷினா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா காவேரி? சொல்லு காவேரி, ரிஷிய எவ்வளவு பிடிக்கும்? பயப்படாம சொல்லு காவேரி. ரொம்ப பிடிக்கும். ரொம்பன்னா எப்படி? சும்மா சொல்லு, என்கிட்ட தானே சொல்ற. சின்ன வயசுல இருந்து அப்படின்னா அது ரொம்ப என்ன சொல்றது, டீப்பான லவ் இல்லை? உன் காதலோட வலி எனக்கு புரியுது. நீ என்னெல்லாம் கனவு கண்டிருப்ப? உங்க ஊர் வயக்காட்டுல ஆத்துல டூயட் பாடிக்கிட்டு. உனக்கு ரிஷி மேல சின்ன வயசுல இருந்தே லவ் வரைக்கல்ல, ஒரு 20 இயர்ஸ் இருக்குமா? நான் இப்ப ஜஸ்ட் 2 இயர்ஸா தான் லவ் பண்றேன். நீ 20 இயர்ஸா லவ் பண்ற. 2 இயர்ஸ் பெருசா இல்ல 20 இயர்ஸ் பெருசா? சொல்லு காவேரி, 2 பெருசா இல்ல 20 பெருசா? சொல்லு. 20 தான்.